ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது புது வசந்தம் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, எதிர்வருகின்ற 2022 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைத்து அன்பர்களும், அனைத்து புது வசந்தம் நேயர்களும், நீங்கள் மட்டுமல்லாமல் உலக பொதுமக்கள் அனைவரும் எம்பெருமான் சிவபெருமானின் கருணையினால் இந்த ஆண்டு மிக சிறப்பாகவே இருக்க நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். இந்த வருடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எதிர் வருகின்ற இந்த 2022 12 ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை வழங்கப் போகின்றது? இந்த வருடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நண்பர்களே, பொதுவாகவே கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்று சொன்னால், ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சரி, ராகு கேதுக்களும் சரி, பயிற்சியாக போவது மிக மிக சிறப்பானது. வருட கிரகங்கள் நால்வரில் மூவர் பயிற்சியாவது இன்றைய இந்த வருடம் முழுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பாகவும், ஒரு சில காலகட்டம் உங்களுக்கு சற்று சிறப்புகள் குறைவாகவும் இருக்கும். எந்த காலகட்டங்களில் எந்த அமைப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம், வேலை, தொழில், திருமணம், கல்யாணம்னு எந்த அமைப்புகளில் உங்களுக்கு எந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கும், எந்த காலகட்டத்தில் நீங்கள் உழைப்பை போட்டு அகலக்கால் வைத்து வீணாக்கக்கூடாது என்பதனை நாம் ராசி பலன்கள் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக கூறிவிடுகின்றோம். நாம் எந்த இடத்தில் உழைப்பை போடலாம் என சிறப்பு என்று அடிக்கோடிட்டு காட்டுகின்றோமோ அந்த இடத்தில் உங்களுடைய உழைப்பை போட்டு வெற்றி பெறுவதும், எந்த இடங்கள் உங்களுக்கு சாதகம் அற்றவையாக இருக்கின்றது, இங்கே உங்களுடைய உழைப்புக்களை, முயற்சிகளை, மூலதனங்களை வீணாக்க வேண்டாம் என நாம் அடிக்கோடிட்டு காட்டுகின்றோமோ அந்த இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக விலகி இருக்க வேண்டியதும் உங்களுடைய அமைப்பு. ஆகையினால் இந்த வருடம் 2022 ஒரு காலகட்டம் தாழ்ந்தாலும் இன்னொரு காலகட்டம் உங்களை நிச்சயமாக உயர்த்தியே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகையினால் இது 12 ராசிக்கும் நாம் கூறப்போகின்றோம். உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த இடங்களில் நீங்கள் உழைப்பை போடலாம், எந்த இடங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறோம். அந்த இடங்களில் நீங்கள் செயல்பட்டு, சரியான முறையில் செயல்பட்டு, இந்த 2022 உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் நண்பர்களே. நாம் தொடர்ந்து ராசி பலனுக்குள்ளாக செல்வோம். இந்த 2022 உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். மிதுனம், மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிதனை பொறுத்தவரை இந்த ராசி பலனை நம்ம எப்படி பார்க்கலாம், இந்த 2022 மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. உங்களுடைய பாசிட்டிவான சைட்ஸ், உங்களுக்கு நேர்மறையான சாதகமான பலன்கள் எப்படி இருக்கோ, எந்த விஷயத்தில் சாதகமான பலன்கள், எப்போது சாதகமான பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதனை அடுத்து உங்களுக்கு எந்த இடங்கள்லாம் சாதகம் அல்ல, கொஞ்சம் பாதகமாக இருக்கின்றது, எங்கே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்தையும் நம்ம பார்த்துருவோம். அந்த காலகட்டங்களில் அந்த விஷயங்களில் முயற்சி செய்து வெற்றி அடைவதும், அந்த காலகட்டங்களில் நம்ம சாதகமற்ற இடங்கள்னு சொல்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து தப்பித்துக்கொள்வதும் உங்களுடைய கையில், உங்களுடைய சாமர்த்தியம், சரிங்களா? சரி, இந்த ஆண்டினை நம்ம ரெண்டாக பிரிச்சிடுவோம். ஏன்னா வருட கிரகங்களினுடைய பயிற்சி நடக்கப் போவதனால் இந்த ஆண்டை முற்பகுதி ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரையமும், மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையும் பிற்பகுதியினும் பிரிச்சுக்குவோம். சரி, முதல்ல தொழில் வேலை அமைப்புகள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதை முதல்ல பார்த்துருவோம். இந்த காலகட்டம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மிதுன ராசிக்கு வேலை இல்லாத நண்பர்களுக்கு கூட வேலை அமைப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆண்டினுடைய முற்பகுதியே இருக்குங்க. ஆகையினால தாராளமாக நீங்கள் வேலை அமைப்புகளுக்கு முயற்சி செய்யலாம். 6 பாவகத்தில் இருக்கின்ற ராகு பகவானால் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம நினைச்ச வேலைக்கு போகக்கூடாது. கலெக்டருக்கு வேலை கிடைச்சாதான் போவேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கலெக்டருக்கு பியூன் வேலை கிடைச்சாலும் போயிடணும், ஏன்னா வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆகையினால இந்த காலகட்டம் முற்பகுதி உங்களுக்கு வேலை அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. தொழில் ரீதியாக பெருசாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய முதலீடுகள் போட வேண்டாம். என்ன இருந்தாலும் அஷ்டம சனி அமைப்புகள் போய்கிட்டு இருக்கு. குருவினுடைய சஞ்சாரங்களும் அடுத்தடுத்து மிக சிறப்பாக இல்லை. ஆகையினால ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது பரவாயில்லைன்னு சமாளிக்கிற ஒரு தன்மையை தான் தருமே தவிர ஒரு பெரிய உயர்வுகளை கொடுக்கின்ற அமைப்பு இல்லை. ஆகையினால வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் முற்பகுதி பெஸ்ட்டு. வேலை தேடலாம், தாராளமாக வேலை கிடச்சிரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டினுடைய முற்பகுதியே ஏதேனும் ஒரு பதவி உயர்வையோ, இல்லை அங்கீகாரத்தையோ, இல்லை உயர் அதிகாரியினுடைய பாராட்டையோ பெற்றுக் கொடுக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. திருமண அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய முற்பகுதி மிக சிறப்பாக இருக்குங்க. இதில் வேலை தொழில் அமைப்புகளில் நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆண்டினுடைய முற்பகுதியில் வேலை கிடச்சிடும். இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் நீங்கள் முயற்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா,
தொழில் அமைப்புகள் கொஞ்சம் கடுமையான ப்ரெஷர் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், தோழியே விட்டுடலாமனு இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி கடுமையான அடித்து பிழிச்சு துவைச்சதுக்கு பிறகு ஒரு லாபம் கிடைக்கும். ராகு 11 பாவகத்துக்கு வந்துடுவார் சரிங்களா. இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும், ஆனால் ஒரு கடுமையான முயற்சி எடுக்கணும். பல சிரமங்களின் பேரில் அப்படியே அடி துவைச்சு பின்னி அதன் பிறகு தான் அந்த லாபம் கிடைக்கும். ஆகையினால அதை ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஆண்டினுடைய முற்பகுதியே உங்களுடைய திருமண அமைப்புகளுக்கும், இந்த ஆண்டு முழுக்கவுமே திருமண அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. அதிலும் முற்பகுதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற வலுவான காலகட்டம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய முற்பகுதியே உங்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையினால குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு, இயற்கையாக கருத்தரிப்பவர்களுக்கு இந்த ஆண்டினுடைய முற்பகுதி ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக குழந்தை பாக்கிய அமைப்புகள்லாம் ஏற்பட்டுடும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளாக தவிச்சிக்கிட்டு இருக்கவங்க இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி அதாவது மே மாதத்திலிருந்து இந்த மருத்துவ முறை டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் ஏப்ரலுக்கு பிறகு மேலேருந்து ட்ரை பண்ணலாம். அந்த மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக கை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக. அதே நேரத்தில் மிதுன ராசிக்கு அடுத்து பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆண்டினுடைய முற்பகுதியை விட பிற்பகுதி பொருளாதார ரீதியாக நல்ல சேமிப்பை கொடுத்துரும். ஓரளவிற்கு உங்களுடைய தொழில வரவுகள்லாம் வர ஆரம்பித்து இந்த 2022 ஆண்டினுடைய பிற்பகுதி மே மாதத்திலிருந்து வருமானங்கள் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும் தங்குத்தடையின்றி. அந்த பீரியட் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் அந்த குழந்தை பாக்கியம் மருத்துவ உதவியோடு கிடைக்கும் சரிங்களா. பொருளாதாரம் மிக சிறப்பாகவே இருக்கும் பிற்பகுதியில் மே மாதத்திலிருந்து. ஆகையினால் பொருளாதாரமும் ஓகே அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான். வெளிநாடு முயற்சிகள்லாம் யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு வெளிநாடுக்கான முயற்சிகள் மிக சிறப்பாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டினுடைய முற்பகுதி வெளிநாடு யோகங்களை வலிமையாக ஏற்படுத்தக்கூடியது. பூர்வீகத்திலிருந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிடங்களில் போய் ஜீவனம் செய்வதற்கான ஒரு அமைப்புகளை இந்த ஆண்டினுடைய முற்பகுதியே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏப்ரலுக்குள்ளாகவே. அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கஷ்டங்கள், கடன் அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி ஓரளவிற்கு அடைய ஆரம்பிச்சிடும். அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால முழுமையாக அடையாவிட்டாலும் ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆரோக்கியமும் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும், மே மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அஷ்டமசனியையும் தாண்டி இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பான பலன்களையே பொருளாதார ரீதியாகவும், தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம் சம்பந்தமாகவும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து யாராவது முயற்சி செய்கிறீங்க, இல்லை ஒரு சரியான குருநாதர் கிடைக்கணும்னு முயற்சி செய்கிறீங்க, இல்லைனா ஒரு நல்ல உயர் படிப்பு படிக்கணும்னு முயற்சி செய்கிறீங்கன்னா, இந்த மூன்று அமைப்புகளுக்குமே இந்த ஆண்டினுடைய முற்பகுதி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும், நல்ல குருநாதர் கிடைப்பார், நல்ல உயர்கல்வி கிடைக்கும், வெளிநாடு வெளிமாநில முயற்சிகள் இந்த ஆண்டு முழுக்கவும் வெற்றியடையும். அதிலும் குறிப்பாக முதல் பகுதி ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நன்றாகவே இருக்கும், தாராளமாக முயற்சி செய்யலாம் சரிங்களா. இதெல்லாம் உங்களுடைய பாசிட்டிவ் சைட்ஸ். கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு முழுக்கவே கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். இத்தனை நல்ல அமைப்புகள் உங்களுக்கு நடக்கும்னாலும் அஷ்டமசனின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதை தக்க வச்சுக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், கஷ்டப்பட்டு படித்து ரா பகலாக வேலைக்கு போவோம், வேலைக்கு போயிட்டு முதல் நாளே லஞ்சமாகி அரெஸ்ட் ஆகிடுவோம். அதனால் கிடைச்சதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி பார்த்திங்கன்னா தொழில் அமைப்புகளில் லாபங்கள் இருக்கும், ஆனால் கடுமையான முயற்சி, கடுமையான உழைப்பு, பல்வேறு போட்டிகள், பொறாமைகள், இன்னல்களுக்கு பிறகு தான் அந்த லாபங்கள் கிடைக்கும். என்னடா வேலை தோழினது தூக்கி போட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அங்கே ஒரு இடத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக ட்ரை பண்ணுறவங்க இந்த ஆண்டோட முற்பகுதியிலேயே ட்ரை பண்ணணும். பிற்பகுதிக்கு போனீங்க, மே மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாகி அந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு வில்லங்கத்தோடு தான் உங்களுக்கு சொத்து கிடைக்கும். அதனால் என்ன பண்ணணும், இந்த ஆண்டினுடைய முற்பகுதியிலேயே நீங்கள் அதை முயற்சி செஞ்சிடறது மிக மிக சிறப்பு. என்ன தான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல காலகட்டமாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். வண்டி வாகனங்களில் பருவ வயது குழந்தைகள் செல்லும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, அஷ்டமசனி நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுங்க. ஆகையினால அஷ்டமசனியெல்லாம் தாண்டி கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும், ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு பற்றற்று இருங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சரிங்களா. இந்த ஆண்டினுடைய, இந்த ஆண்டு முழுக்கவுமே உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக எழும்பும் குடும்பத்திலும் சரி. ஆகையினால அஷ்டமசனியின் காரணமாக குடும்பத்திலும் சரி, கணவன் மனைவி அமைப்புகளிலும் சரி, பொருளாதார அமைப்புகளிலும் சரி, ஒரு தட்டுப்பாடுகளோ பிரச்சனைகளோ அவ்வப்போது, எப்படி வாரத்துக்கு ஒரு முறை சண்டே வருமோ அது மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஆகையினால கணவன் மனைவி அமைப்புகளில் ஈகோலாம் பார்க்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. மற்ற அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். எல்லாம் வல்ல எம்பெருமான் இந்த ஆண்டு 2022 மிதுன ராசிக்காரர்கள் அனைவரையும் நன்றாக வைத்திருக்க வேண்டும் என நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். வாழ்த்துக்கள்.